ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சற்று முன் வெளியான தகவலின்படி நாளை முதல் தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரும் முக்கிய அதிரடி உத்தரவுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா பரவல் காரணமாக பெரும் நிதி நெருக்கடியில் மக்கள் உள்ள காரணத்தினால் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடன்களை செலுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் 12 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா ஊரடங்கு காரணமாக சிறு குறு நடுத்தர தொழில் செய்யும் தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அவர்கள் பெற்ற கடனை திருப்பி செலுத்த கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என ஒன்றிய நிதி அமைச்சர் மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநரை வலியுறுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் கொரோனா இரண்டாவது அலை காரணமாக மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் பல நல்ல திட்டங்களை செய்து வருகிறது. அந்த வகையில் மத்திய அரசு சார்பாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளை முதல் ரேஷன் கடைகளில் கூடுதல் இலவச அரிசியை வழங்க உள்ளது. மேலும் தீபாவளி பண்டிகை வரை ரேஷன் கடைகளில் பொருட்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தமிழகத்தில் பொதுத் தேர்வை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அனைத்து வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு ஜூன் 3வது வாரத்தில் இருந்து 11வது வகுப்புக்கான வகுப்புகளை தொடங்கலாம். மாணவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பாடப்பிரிவுகளை தேர்வு செய்யலாம் என தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் அனைத்து மாவட்டங்களில் அத்தியாவசிய கடைகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. ஆனால் பேருந்து போக்குவரத்து சேவை இன்னும் இயக்கப்படாமல் உள்ளன. எப்போது தமிழகத்தில் பேருந்து இயக்கப்படும் என்று பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் பாதிப்பு குறைவான மாவட்டங்களில் மாவட்டத்திற்குள்ளேயே பேருந்து சேவை இயக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பொது முடக்கம் காரணமாக மதுக்கடைகள் திறக்கப்படவில்லை. அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய கடைகள் திறக்கப்பட்டன. இந்த நிலையில் மதுக்கடைகள் திறப்பு பற்றி தமிழக அரசிடம் மறு உத்தரவு வரும் வரை மதுக்கடைகள் திறக்கப்படாது என மதுபான கடைகள் நிர்வாகம் அறிவித்துள்ளது.